त्रिधलं त्रिगुणात्कारं त्रिनेत्रं चत्रुषायुधं त्रिजन्मपापसंहारं एकबिल्वं शिवार्पणम् अरणमपार्वतीपतये हर हर महादेव तिन्नाडुडय शिवमे पोत्री எட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சி. புதியுகம் வழங்கும் இந்த ராசிபலன் நிகழ்ச்சி, எல்லாரும் உங்களுடைய ராசி நட்சத்திரம் அதற்குண்டான பலாபலன்கள் வீட்டில் எளிமையாக செய்யக்கூடிய அற்புதமான ஆன்மீக தகவல் கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. இதை சொல்கிறதுக்கே மன சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி இன்றைய நாள் நாளுக்குண்டான சிறப்புகளை பற்றி பார்க்க போகிறோம். 9/1/2018 ஹேவிளம்பி வருடம் மார்கழி மாதம் 25 திருநாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம். காலை 7:26 வரை. பின்பு சித்திரை. இன்றைய திதி அஷ்டமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரட்டாதி. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரை. இன்னைக்கு அற்புதமான நாள். என்ன சார் அஷ்டமின்னு சொல்கிறான், அற்புதம். அஷ்டமி பிரதக்ஷணம்னு சொல்லக்கூடிய நல்ல நாள். அஷ்டமி பிரதக்ஷணம்னா என்ன? நம்ம சில பூஜைகள்லாம் கலந்துருப்போம், நீங்கள் பார்த்துருப்பேன். அந்த பூஜைகளில் சுவாமியை வந்து பிரதக்ஷணம் பண்ணுறது ஒரு வழக்கம். ஹோம குண்டத்தை பிரதக்ஷணம் பண்ணுறது ஒரு வழக்கம், ரெண்டாவது வழக்கம். ஆத்ம பிரதக்ஷணம்னு ஒன்று இருக்குது தெரியுமா உங்களுக்கு? ஆத்ம பிரதக்ஷணம்னா என்ன? நம்மளை நம்மளே சுத்திக்கிறது தான் ஆத்ம பிரதக்ஷணம்னு பேர். மானசீகமாக இந்த லோகத்தை சுற்றி வர்றதுக்குண்டான பிரதக்ஷன் தான் ஆத்ம பிரதக்ஷணம். லோகா பிரதக்ஷணக, அப்பா அம்மாவை பிரதக்ஷணம் பண்ண பிள்ளையார் எப்படி பிரதக்ஷணம் பண்ணாரோ அந்த மாதிரி தாய் தந்தையரை பிரதக்ஷணம் பண்ணுறது, குருவை பிரதக்ஷணம் பண்ணுறது, தனித்தனியாக பிரதக்ஷணம் பண்ணுறதை விட இந்த இறைவனை பிரதக்ஷணம் பண்ணுறது அவரோ மகத்துவம்னு சொல்கிறது. அந்த இறைவனை மகத்துவமாக பிரதக்ஷணம் பண்ணுறதை காட்டிலும் ஆத்ம பிரதக்ஷணம்னு சொல்லுவா, இறைவனை மனசுக்குள்ள நிறுத்தி அந்த இடத்துல ஆத்ம பிரதக்ஷணம் பண்ணுறது. அப்படி அஷ்டமி பிரதக்ஷணம் பண்ணுறது பெரிய பெரிய சக்தியை கொடுக்கும், மனோபலத்தை கொடுக்கும், பெரிய தடங்கல்கள் போகும். இன்றைய தினத்தில் அற்புதமான தேதி 9 அஷ்டமி விசேஷம். பைரவருக்கு துர்கைக்கு வழிபாடு பண்ணுறதன் மூலமாக அதில் நல்ல முன்னேற்றமும் கிடைக்கும்னு சொல்லி இன்றைய தேதிக்குண்டான சிறப்புகளை எல்லாரும் பார்த்தல். அடுத்தது ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போறோம். மேஷராசி அன்பர்களே, அஸ்வின் நட்சத்திரத்தில் 4, பரணி நட்சத்திரத்தில் 4, கிருத்திக நட்சத்திரத்தில் 1 கொண்ட உங்களுக்கு நல்ல நல்ல செயல்கள்லாம் செய்யக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். முயற்சித்த விஷயங்கள்லாம் வெற்றி அடைகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. 9 இடத்துல இருக்கக்கூடிய புதன் 3 இடத்துக்கும் 6 இடத்துல இருக்கங்காட்டி வேலை வாய்ப்பு அமோகமாக இருக்கும். கடன்கள் இருக்கிற வாழ்க்கெல்லாம் கடன் தீர்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கூட சுக்கரன் இருக்கங்காட்டி பிறர் மூலமான உதவிகளும் கிடைக்கிறதுக்குண்டானதாக இருக்கும். அதே மாதிரி நண்பர்கள் மூலமாக சொந்த பந்தங்கள் மூலமாக தெரிஞ்சு திருமண காரியங்கள் கைகூடுறதுக்குண்டான யோகங்கள் வரும். ரொம்ப நாள் சிரமப்பட்டுருக்கிறவா உடல் அவதிப்பட்டுருக்கிறவாளுக்கு அதிலிருந்து மாற்றங்கள் உண்டு. வயதானவாளுக்கு கொஞ்சம் உடல் ஆரோக்கியமும் பார்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் மேஷராசிக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, விசேஷ வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, கிருத்திக நட்சத்திரத்தில் 2, 3, 4 ரோகிணி நட்சத்திரத்தில் 4 மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் 2 கொண்ட உங்களுக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு அற்புதமா பரிசு கிடைக்கக்கூடிய நாள்னே சொல்லலாம். செஞ்ச வேலைக்குண்டான பலன்கள் உண்டு, முயற்சிக்குண்டான பலன் உண்டு, விடாமுயற்சிக்குண்டான பலன்களும் உண்டு.
சொல் ஒவ்வொன்றும் ரொம்ப திறன்பட இருந்துருக்கும். எதை சொல்றோமோ அதை செய்யக்கூடிய மனோபக்குவத்தில் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள்லாம் தீர்ந்து ஒற்றுமையாக கூடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. முயற்சிகள் பலனை கொடுக்கறதா இருக்கும். அஷ்டமஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கங்காட்டி சொந்த பந்தங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாகவும் சில நேரங்களில் எதிர்மறையாகவும் பேசுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. நண்பர்களுக்கு வேண்டி செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். சில நேரங்களில் முயற்சித்த விஷயங்கள் தடங்கள் இருந்தாலும் ஓரிரு நாட்களில் வெற்றி அடையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டமே கொடுக்கக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு, அம்பிகை வழிபாடு, அன்னபூர்ணேஸ்வரி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மிதுனராசி அன்பர்களே, மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் 3-4 பாதம், திருவாரூர் நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், மேலும் புனர்வசு நட்சத்திரத்தில் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு மிதுனராசி அன்பர்களுக்கு 7 சனி பகவான், சூரியன், புதன், சுக்கரன், அதே மாதிரி 5 இடத்துல இன்னைக்கு சந்திரன், செவ்வாய், குரு பகவான் 3 சேர்ந்து இருக்கங்காட்டி குருவும் சந்திரனும் சேர்ந்தா குரு சந்திர யோகம்னு சொல்லுவான். நினைச்ச காரியத்துல நன்மையும் பலனுண்டு. ஆனா பணிவா இருந்து பல காரியத்தை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வீட்டுல யாராவது கடைக்குட்டியா இருந்தா அவ அப்பா அம்மாட்டையும் பேசி அப்பாட்டையும் நன்னா பேசுவா, அம்மாட்டையும் நன்னா பேசுவா, அப்பாட்டையும் காரியத்தை சாதிப்பா, அம்மாட்டையும் காரியத்தை சாதிச்சுப்பா, சொந்த பந்தங்கள்கிட்ட போனா அவாட்டையும் காரியத்தை சாதிச்சுப்பா. அந்த மாதிரி எல்லா காரியத்தையும் லகுவா சாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வாகனத்துல வேகமா போகிறத கம்மி பண்ணிக்கிறது நல்லது. மேலும் முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கடன் யாராவது கொடுக்கற மாதிரி இருந்தால் அந்த கடன் எதுக்காக கொடுக்கறா, எதுக்காக கையெழுத்து வாங்குறான்னு பார்த்து பண்ணிக்கிறது நல்லது. 2 இடத்துல ராகு இருக்கங்காட்டி இப்படி சொல்றேன். 3 இடத்துல சூரிய பகவான், சனி பகவான் கூட சேர்ந்து இருக்கங்காட்டி இந்த காரணத்தை சொல்றேன். அடுத்தது, யாருக்கேனும் கடன் கொடுக்கும் பொழுது கவனமாக கொடுத்துக்கிறதும் நல்லது. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புத எண் 7 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கடகராசி அன்பர்களே, புனர்பூச நட்சத்திரத்தில் 4 பாதம், பூச நட்சத்திரத்தில் 4 பாதமும், ஆயில்ய நட்சத்திரத்தில் 4 பாதங்களும் கொண்ட கடகராசியான உங்களுக்கு எதிர்பாராத ஒரு சிலரை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப நாள் சந்திக்காத நண்பர்களை சந்திக்கிறதுக்கு உண்டான தன்மைகள், நல்ல நல்ல நிகழ்ச்சிக்கு போறது, நண்பர்கள் கூட சேர்ந்து எங்கேயா வெளியில போயிட்டு வருது, அதே மாதிரி ரொம்ப நாள் சந்திக்காத வாடிக்கையாளர்களை சந்தித்து அவர்கள் மூலமான லாபங்கள், புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள், விட்டு போன பணமெல்லாம் திருப்பி வரும். ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நல்ல செய்திகளுக்கு இன்னைக்கு நல்ல தன்மைகள் கிடைக்கும். தூரமா போய் வேலை செய்யற எனக்கு சரியா இடம் பொருள் வீடு இல்லையே, விசா வந்து சாங்ஷன் ஆகவே இல்லையே, வீடு வந்து தடைகள் ஆயிட்டே இருக்கேன், ரொம்ப நாள் மனசுல நினைச்சுட்டு இருக்கேன் வீடு வாங்கணும்னு சொல்லி, ஒரு லீஸுக்கு போகணும்னு சொல்லி நினைச்சுட்டு இருக்கேன், எனக்கு அந்த காரியம் நடக்கலையேன்னு வருத்தப்பட்டு இருக்கிற வாழ்க்கைலாம் இன்னைக்கு நட்சத்திரம் அமோகமா இருக்கு. ரொம்ப மாற்றத்தை கொடுக்கும். ரியல் எஸ்டேட் பண்ற வாழ்க்கை வெற்றியை தரக்கூடியதா இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள். வழிபாடு இருக்கும் போது என்ன பயம்? சிம்மராசி அன்பர்களே, மக நட்சத்திரத்துல 4 பாதம், பூர நட்சத்திரத்துல 4 பாதம், உத்திர நட்சத்திரத்துல 1 பாதத்தை கொண்ட உங்களுக்கு சிம்மராசிக்கு நினைச்ச காரியத்தை அடையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு, பிரயாணம் உண்டு, தீர்க்கமான யோசனைகள் உண்டு. 4 பேர் பேசின்றதுனால எதையாவது சிந்திச்சுட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்படியாவது நல்ல நிலைக்கு வரத்துக்கு உண்டான வாய்ப்புகளை தேடிட்டு இருப்பா. அதே மாதிரி கன்னி சம்பந்தமா வேலை செஞ்சுட்டு இருக்கவா, ஐடி சம்பந்தமா வேலை செஞ்சுட்டு இருக்கிறவா, அதே மாதிரி ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் வேலை வாய்ப்புல நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. பேங்க் சம்பந்தமான உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு இடமாற்றம் எதிர்பார்க்கிறவாளுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தமான உத்தியோகம் எதிர்பார்த்துட்டு இருக்கவா, ஸ்கூலில் அட்மினிஸ்ட்ரேஷனாக இருக்கிறவா, கிட்ஸ் ஸ்கூல் ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இன்றைய தினத்தில் சொந்த பந்தங்கள் கூட ஏதேனும் செய்யறதுக்கு உண்டான தன்மைகள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, அமோக வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, உத்திர நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதங்களும், அஸ்த நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், சித்திர நட்சத்திரத்தில் 1-2 பாதத்தை கொண்ட கன்னிராசியான உங்களுக்கு உதவின்னு எதிர்பார்க்கிறவாளுக்கு உங்களுக்கு இருக்கோ இல்லையோ உதவி செய்யறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. வியாபாரிகளுக்கு அனுகூல்யமான நாள்.
இடம் விட்டு இடம் மாறணும்னு நினைச்சுட்டு இருக்கிறவா, குழந்தையில ஸ்கூல் மாற்றணும், டியூஷன் வேற ஏதாவது மாற்றணும், நிறையா படிக்கிறான் ஆனால் ஞாபகம் மட்டும் இல்லையேன்னு வருத்தப்பட்டு இருக்கிறவாளுக்கு குழந்தை நன்னா படிக்கிறதுக்கு உண்டான யோகங்கள் உண்டு. சரஸ்வதி அம்பாள் வழிபாடு எப்பவுமே துணை நிற்கும். நல்ல மனசில் இருக்கிறவாளுக்கு சில சோதனைகள் யதார்த்தமாக வரும். அப்படி யதார்த்தமாக வந்தாலும் தெய்வ வழிபாடு திக்கற்றோருக்கு தெய்வந்தான் துணை அப்படின்னு நினச்சிட்டு ஒவ்வொரு காரியத்தையாக செயல்பட்டு இருப்பேன். சில நேரங்களில் குழந்தைகளை பற்றிய சிந்தனை, குடும்பத்தை பற்றிய சிந்தனைகள், வேலை வாய்ப்பை பற்றிய சிந்தனை, வாழ்க்கையில் எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை, முன் நடந்த விஷயம், இப்போ நடக்கிற விஷயம், இனிமேல் வரக்கூடிய விஷயங்களை பற்றியெல்லாம் பல நேரங்களில் யோசிக்கிறது, யார்ட்டையும் சில நேரம் பேசாமல் மனசுலேயே அதை பற்றி யோசிக்கிறதெல்லாம் இருந்துட்டுருக்கும். இன்றைய தினத்தில் எப்படி இருந்தாலும் இறைவனுடைய அனுகிரகத்தில் நல்ல மாற்றங்களும் கிடைக்கும், அதிர்ஷ்டமும் உண்டுன்னு சொல்லி இன்றைய தினம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு துணை நிற்கும் வழிபாடு. துலாராசி அன்பர்களே, சித்திர நட்சத்திரத்தில் 3-4 பாதங்கள், சுவாதி நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், விசா நட்சத்திரத்தில் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு எல்லா காரியத்தையும் விருத்தியாகக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு உங்கள் ராசியிலேயே குரு பகவானும் செவ்வாய் இருக்கங்காட்டி வேகம் அதிகாரமாக இருக்கும். எதையுமே அதிகார தோரணையில் பேசுவேன், கமாண்டிங் பவர் அப்படின்னு சொல்லுவா, எதையும் சட்டுன்னு பேசுறதுக்குண்டான வாய்ப்புகள். அரசியலில் இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. பதவி புகழ் அந்தஸ்து கிடைக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். ஸ்கூல் சம்பந்தமாக, எஜுகேஷன் சம்பந்தமான ஃபீல்டில் இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு 3 இடத்துல இருக்கக்கூடிய புதன் வேறொரு இடத்துலையும் தொடங்குறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. கேட்டரிங் சம்பந்தமாக பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு ஒரு தடங்களாய் அந்த காரியத்தில் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. யாட்டியாக பணம் கொடுக்கும்போது கொண்டு கவனமாக இருக்கணும். வேலை வாய்ப்புன்னு சொல்லி யாராவது வாங்கி தரேன், தூரமாக வாங்கி தரேன், வெளிநாட்டில் வாங்கி தரேன் சொல்லும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது நல்லது. பொருட்களை கொஞ்சம் கவனமாகவும் பத்திரமாகவும் வச்சுக்கணும். அது ரொம்ப லாக்கரில் பூட்டி பத்திரமாக வச்சுக்கிறது நல்லது. அப்புறம் 10 பேர் இருக்கிற இடத்துல அது வந்து காணாமல் போயிடுதுன்னு வருத்தப்பட வேண்டாம். இன்றைய தினத்தில் துளாராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் நீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ரங்கநாதர் வழிபாடு, ஸ்ரீரங்கநாதர் லக்ஷ்மி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. விருஷிராசி என்பர்களே, விசா நட்சத்திரத்தில் 4 பாதம், அனுஷ நட்சத்திரத்தில் 4 பாதம், கேட்ட நட்சத்திரத்தில் 4 பாதமும் கொண்ட விருச்சிக ராசியான உங்களுக்கு நல்ல உயர்வுகள் உண்டு. கஷ்டப்பட்டு உழைச்சு நல்ல பதவி பேர் புகழ் கிடைச்சவாளுக்கு சமம்னா என்னன்னு தெரியும், வெற்றினா என்னன்னு தெரியும், இப்போ இருக்கக்கூடிய நிலைப்பாடுனா என்னன்னு தெரியும். என்ன இருக்கோ அதை சாப்பிட்டுண்டு தெய்வபக்தியோட இருக்கிறவா நிறையா பேர் இருக்கு. அந்த மாதிரி விருச்சிகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் உழைப்புக்கேற்ற ஊதியம், விடாமுயற்சிக்கேற்ற பலன்கள், சொந்த பந்தங்களில் நல்ல மதிப்பு, வீட்டில் இருக்கிறவாட்ட நல்ல பேர் புகழ், அந்தஸ்து கிடைக்கக்கூடிய சூழ்நிலை, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும், இட சம்பந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனையை தீரும், பண சம்பந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும், தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய வருமான நஷ்டங்கள்லாம் கொஞ்சம் குறைஞ்சு மன திருப்தியை கொடுக்கும். தெய்வாம்சமும் தெய்வானுகூல்யமும் தெய்வ நம்பிக்கையும் மேலும் சாதுரியமான புத்தியில எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை படைத்ததாக அமைத்து கொடுக்கும் இன்றைய தினத்தில் பெயர் அதிர்ஷ்டம் கொண்ட எண் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு, அன்னபூர்ணேஸ்வரி வழிபாடு, காசி விஸ்வநாதர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. தனுராசி அன்பர்களே, மூல நட்சத்திரத்தில் 4 பாதம், பூராட நட்சத்திரத்தில் 4 பாதம், உத்திராட நட்சத்திரத்தில் 1 பாதத்தை கொண்ட உங்களுக்கு சாந்தமா இருந்து பல காரியத்தை சாதிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. புதன் புத்திசாலித்தனத்தை காண்பிக்கிறது, சனி சாதுரியத்தனத்தை காண்பிக்கிறது, சூரிய பகவான் கௌரவத்தை காண்பிக்கக்கூடியது, சுக்கரன் செலவுகளை காண்பிக்கக்கூடியதாகவும் வருமானத்தை காண்பிக்கக்கூடியதாகவும், வேலை வாய்ப்பில் பெரிய அதிகாரிகள்ட்ட நல்ல பழக்கம் வச்சு அதன் மூலமா முன்னேற்றம் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. திடீர் பணவரவுகளுக்கு உண்டான சூழ்நிலைகள் வந்து சேரும். நல்லவங்க கெட்டவங்க எல்லாத்துக்கிட்டையும் பழகிறது, அப்படி பழகி 10,000 விஷயம், 20,000 விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்குண்டான தன்மைகள் நிறையா இருக்குது. மேலும் நல்ல நல்ல முயற்சிகள், வெற்றி அடையிறதுக்குண்டான வாய்ப்புகள், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணத்துக்குண்டான யோகங்கள் உண்டு. ஆஸ்பத்திரியில் சொந்த பந்தங்கள் யாராவது இருந்தான்னா அவளுக்கு போய் உங்களால் முடிஞ்ச உதவிகள்லாம் செய்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தனுராசி அன்பர்களுக்கு நிறையா இருக்குது. பணம் பொருளில் உதவி செய்கிறோமோ இல்லையோ, நம்மளால் முடிஞ்ச உடல் அளவுக்கு இருக்கக்கூடிய உதவிகளை செய்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்றைய தினத்தில் பேர் அதிர்ஷ்டம் கொண்ட எண் 3 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மைந்தர் ஆஞ்சநேயர் வழிபாடும் ஸ்ரீராமலீலான் வழிபாடும் விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மகர ராசி அன்பர்களே,
உத்திராட நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதங்களும், துருவோ நட்சத்திரத்தில் 4 பாதம், அபிட்ட நட்சத்திரத்தில் முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு முயற்சி திருவனையாக்கும். எடுத்த காரியங்கள் வெற்றி பெறத்துக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. பிரயாணங்கள் அமோகமாக இருந்துட்டு இருக்கும். வயதான அம்மா அப்பா இருக்கும்பொழுது கூட இருந்து கவனிச்சுக்கிறது ரொம்ப அவசியம். மெடிக்கல் ஷாப் சம்பந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கிறவா, தொழில் வச்சுட்டு இருக்கிறவா, மருத்துவமனை வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தமான தொழில் வச்சுட்டு இருக்கிறவா, டூரிஸ்ட் சம்பந்தமான தொழில் வச்சுட்டு இருக்கோம், கால் டாக்ஸி வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு இரும்பு சம்பந்தமான உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கோம், அரசாங்க உத்தியோகத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவா, அது மாதிரி ஷிப்பிங் சம்பந்தமான தொழிலில் இருந்துட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்துட்டு இருக்கு. கவிஞர்களுக்கு பாட்டு, அதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா கவிதைகள், ஸ்கிரிப்ட் ரைட்டருக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அற்புதமான நாள். புதன் வந்து 12 இடத்துல சாதகமாக இருந்துட்டு இருக்கங்காட்டி, சயனபாவாக இருந்தாலும் குருவுடைய வீடாக இருக்கங்காட்டி அது பலனை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சாஸ்தா ஐயப்ப சுவாமி வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பர்களே, அவிட்டத்தில் 3, 4 பாதம், சதய நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், பூரட்டாதி நட்சத்திரத்தில் முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு எதுலேயுமே ஒரு ஆர்வம், அது மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கோலுங்கிறது ரொம்ப அவசியம் தேவை. இதை சாதிக்கணும்னா நம்ம கொஞ்சம் சிரமப்பட்டாதான் சாதிக்க முடியும். அப்படி இல்லைன்னா ஒன்றை விட்டாதான் ஒன்றில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய மகத்துவத்தை, ஒரு பெரிய மந்திரத்தை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இல்லை, இரண்டும் சாதகமாக எனக்கு வர்றது அப்படின்னு சொன்னால் ஜாதகத்தில் பலன் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஆக உங்களுடைய பவருக்கு ஏற்றதுக்கு அடுத்த நிலைக்கு முயற்சி பண்ணி இந்த காரியத்தை சாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்கு. இதுக்கு மேலே என்ன வேணும்? உங்களுக்குன்னு ஒரு சக்தி இருக்கும் பார்த்தலா, அந்த சக்தியும் தாண்டி அடுத்த நிலைக்கு போய் அந்த காரியத்தை சாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. அரசியல் ரீதியாக, கலைத்துறை ரீதியாக, தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக, எந்ததோரு முயற்சி ரீதியாகவும் நன்மையாக பிறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும். புரட்டாத நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம் இருக்கங்காட்டி புது வேலைகளை மட்டும் தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, சாமுண்டேஸ்வரி வழிபாடு, அம்பிகை வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பர்களே, புரட்டாத நட்சத்திரத்தில் 4 பாதம், உத்திரட்டாத நட்சத்திரத்தில் 4 பாதம், ரேவதி நட்சத்திரத்தில் 4 பாதங்கள் கொண்ட மீனராசியான உங்களுக்கு நிறைய விஷயங்களில் பார்த்துட்டெல்லாம் மறதி தான் ஜாஸ்தியாக இருந்துட்டு இருக்கு. இந்த மறதியில் பொருளை விட்டுட்டு வந்துடுறது, இந்த மறதியில் சில நேரங்களில் பணத்தை எங்கேயாவது விட்டுட்டு வர்றது, இந்த மறதியில் எதையாவது ஒன்று விட்டுட்டு வர்றது, இதை குழந்தையாக இருக்கும்போது பரீட்சையில் மறதியாக இருந்துடுறது, இந்த மாதிரி மறதிக்குண்டான சூழ்நிலைகள் நிறையா இருக்கும். போராட்ட நட்சத்திரத்துக்கு அதிகமாகவே இருந்துட்டு இருக்கும். ஆக இன்னைக்கு காஸ்ட்லியான பொருட்கள் ஏதாவது இருந்ததுன்னா கையில் கொண்டு போகிறது யோசிச்சு போய்க்கிறது நல்லது. அடுத்து யாராவது வண்டி வாங்குறது, யார்ட்டையாவது வண்டி வாங்கி இதை போயிட்டு வரேன்னு சொல்கிறது, இந்த மாதிரி விஷயத்தில் இன்றைக்கி தவிர்த்துக்கிறது ரொம்பவுமே நல்லது. கடன் வாங்கி ஏதாவது பண்ணுறதுன்னா அதை பண்ணாமையே இருக்கலாம். அதே மாதிரி உணவை ரசித்து சாப்பிட்றதுக்கு உண்டான சூழ்நிலைகள் நிறையா இருந்துன்னு இருக்கு. அதே மாதிரி பிரியமானவர்களை சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், விட்டு போன வாட்டெல்லாம் ரொம்ப நாள் பேசாத வாட்டெல்லாம் இன்றைக்கி கூப்பிட்டு நீங்களே பேசுகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துன்னு இருக்கு. தெய்வ வழிபாடும் பைரவர் வழிபாடும் இன்றைக்கி நல்ல பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. இன்றைய தினத்தில் பேர் அதிர்ஷ்டம் கொண்ட என் 8 நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும். என்னோட ராசி பலன் எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு நாளும் கேட்டுருக்கிறவா, பேப்பரை பார்க்குறவா, கேலண்டரை பார்க்குறவா, பல தொலைக்காட்சிகள் பார்க்குறவா, இன்னைக்கு உங்களுடைய ராசி பலன் நேரம் நல்ல நேரம் மூலமாக முழுமையாக தெரிஞ்சுட்டோம். நட்சத்திர பலன்களும் தெரிஞ்சுட்டோம், அதிர்ஷ்ட எண் தெரிஞ்சுட்டோம், நிறத்தை தெரிஞ்சுட்டோம், தெய்வ வழிபாட்டை பற்றி பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஒவ்வொரு தினத்திலையும் ஆன்மீக பலனில் பல விஷயங்கள் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த பல விஷயங்கள் பார்த்துட்டோம்னா நமக்கு வீட்டில் இருந்தே நிறைய வழிமுறைகள், நமக்கு நிறைய பயனுள்ள பல தகவல்களை நம்ம கேட்டுன்னு இருக்கோம், பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு சில முக்கியமான சில விஷயங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நிறைய பேருக்கு தெய்வ பக்தியோட சேர்ந்து இந்த ஆன்ம பலம் அப்படின்னு சொல்லுவா, அதாவது இந்த ஆன்மாவுடைய பலம் ஜாஸ்தியா இருக்கும். தெய்வ பக்தி ஜாஸ்தி ஆக 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 எதிர்கால வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் தெல்ல தெளிவா வாளுக்கு தெரியறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். நிறைய மெடிடேஷன் பண்றவா, நிறைய தியானம் பண்றவா, நிறைய பிராணாயாமம் பண்றவா, நிறைய யோகா பண்றவாளுக்கெல்லாம் இப்பதான் நினைச்ச எனக்கு அப்படியே மனசுல தெரியுதுன்னு சொல்ற அளவுக்கு இருந்துருக்கும் இல்லையா. நினைச்ச காரியம் நடக்கும், கனவுல நடந்த விஷயம் நடக்கும்,
இந்த மாதிரி இருக்கும்போது திடீர்னு ஒரு பயமான விஷயம் மனசுல இருந்துட்டே இருக்கு, தவறாத அதாவது பதற மனசு. தேவையே இருக்காது ஆனா மனசு பதறும், தேவையே இருக்காது மனதுல பயம் வரும். கேட்கறத போறா நெகட்டிவா கேட்டுட்டு இருப்பா, என்னமோ சார் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருந்துட்டு இருப்பா இல்லையா. சரி, இந்த மாதிரி பயங்கள் போக நன்மைகள் பெருக உடனே சட்டுன்னு அனுகிரகம் பண்றதுக்கு என்ன வழிபாடு ரொம்ப விசேஷம், இன்னைக்கு அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம போறதுக்கு பயத்தை போக்கி நன்மையை பெருகி ஞானத்திற்கு அடுத்த நிலையை கொண்டு வரக்கூடிய அற்புதமான வழிமுறைகள்ல சித்தருக்குண்டான தீப வழிபாடு, சித்தருக்குண்டான தீப வழிபாடு. இந்த வழிபாடு பண்றது அவ்வளவு மகத்துவத்தை கொடுக்குமா, அவ்வளவு மகத்துவத்தை கொடுக்கும். பதறாத காரியம்தான் சிதறாதுன்னு சொல்லுவா, அந்த மாதிரி பதட்டம் இல்லாம ஜெயிக்கிறதுக்காக என்ன பண்றது, பயத்தை போக்குறதுக்காக என்ன பண்றது, அடிமையிலிருந்து வெற்றி பெறுறதுக்காக என்ன பண்றது, சித்தர் தீபம் ஏத்துறது ரொம்ப விசேஷம். சித்தர்கள் என்ன, 18 சித்தர்கள், தெரிந்த சித்தர்கள். மேலும் எத்தனையோ மகான்கள் இருக்கக்கூடிய இந்த நம்ம புனிதமான மண்ணில் சித்தர் வழிபாடுக்கு அவ்வளவு மகத்துவங்கள் உண்டு. சித்தருடைய ஜீவசமாதி தான் ஒவ்வொரு இடத்துல இருக்கு, போகருடைய ஜீவசமாதி, பாம்பாட்டி ஜீவசமாதி மருதமலை, பழனியில போகருடைய ஜீவசமாதி, பதஞ்சலி ராமேஸ்வரத்துல, திருப்பரங்குன்றத்துல மச்சமுனி, அதே மாதிரி கரூர்ல சதாசிவ பிரம்மேந்திரா, நெரூர்ல கரூர்ல பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னா மாந்திரீக சித்தர்னு சொல்லக்கூடிய கரூரார் சித்தர், அதே மாதிரி அகஸ்தியருடையது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னா குற்றாலத்துல இருக்கு. அப்பேற்பட்ட சித்தர்கள் கூப்பிட்ட உடனே சட்டுன்னு வந்து அனுகிரகம் பண்ணக்கூடியவர் கலோ குருஹு அப்படின்னு சொல்லுவார். புத்திரத்துக்கு கலோ சாஸ்தா சுப்பிரமணிய, காஞ்சி மகாபரிவார் ரொம்ப அழகா சொல்லுவார், கலியுகத்துல சாஸ்தாவும் சுப்பிரமணியரும் தான் புத்திரத்துக்கு உண்டானவரா, கலியுகத்துல குரு தான் நமக்கு ஒரு பெரிய வழிகாட்டியான். அப்பேற்பட்ட குருவாக சித்தர் வழிபாடு ரொம்ப மகத்துவம் வாய்ந்தது. பெரிய வழிபாடெல்லாம் ஒன்றும் கிடையாது, சித்தர்கள் வழிபாடு பண்றதுக்கு ஒரே ஒரு நியதி தான் இருக்கு, என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா அழகா ஒரு தீபத்தை எடுத்து வச்சு வீட்டுக்கு நம்ம சுவாமி படத்துக்கிட்ட ஒரு தீபத்தை ஏற்றி வைங்க, சித்தருக்குன்னு தனியான ஒரு தீபத்தை. அந்த தீபத்தை நோக்கி சிறிது நேரம் உட்கார்ந்து மலை வாழைப்பழத்தை ரெண்டு வச்சுண்டு மனசார உட்காந்து தியானம் பண்றது. எனக்கு அதெல்லாம் தெரியாது சார், எனக்கு தியானம் தெரியாது, எனக்கு யோகா தெரியாது, எனக்கு வந்து பிராணாயாமம்னா என்னன்னு தெரியாது, மனசார தெய்வத்தை வணங்குவேன் அது மட்டும் தெரியும் அப்படின்னு சொல்லும் பொழுது சிவசிவாங்கிற நாமம், ஓம் நமோ நாராயணாங்கிற நாமத்தை அந்த தீபத்தை ஏற்றி வச்சுண்டு அந்த தீபத்தை பார்த்து மனசார அந்த சித்தரை மனசுல பிரார்த்தனை பண்ணிக்கிறது நல்லது. என்னென்ன சித்தர், எந்தெந்த சித்தரை நான் வேண்டது, எனக்கு எப்படி வழி கிடைக்கும், இதே ஆன்மீக நிகழ்ச்சி நீங்க தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. உங்க ராசி நட்சத்திரத்துக்கு உண்டான சித்தர் வழிபாடு, எந்த சித்தர் வழிபாடு பண்ணணும், எந்த ஆலயத்துக்கு போனோம்ங்கிறத சொல்றோம். இன்னைக்கு ஆன்மீக தகவல், சித்தருக்கு தீபம் ஏற்றக்கூடிய அற்புதமான ஒரு வழிமுறைகளை சொல்லியிருக்கேன். ஆன்மீகத்துல பெரிய பெரிய நபர்கள்லாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருப்பேன், உங்களுக்கெல்லாம் இதோட மகத்துவம் என்னங்கிறது தெரியும். பல பேரும் இதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிதான் இந்த முக்கியத்துவத்தை இந்த இடத்துல சொல்றேன்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட உருவாய் அருவாய் உளதாய் இழதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒழியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரகரோஹரா. மீண்டும் நாளை காலை ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத்னா மகேஷ் ஐயர். நன்றி, வணக்கம்.